Fuck. Happy birthday. Happy birthday. Margo. Margo. வந்து சகலதையும் வந்து ஆதாயப்படுத்தி காண அழகு வந்து கடவுளால உங்களுக்கு இன்னைக்கு நம்பிதான் வந்திருக்கேன். சரி, எங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் வந்து கூட தெரியுங்க. சரி சரி, சண்படியாகட்டும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். நான் சொல்லகளே. ஓகே, இந்த வருஷம் வந்து இன்னைக்கு முதலாம் தேதி மாதம் நாங்கள் எல்லாரும் சகோதரங்கள் ஒன்று கூடி நாங்கள் இன்றைக்கு கூட இந்த முதலாவது மாதம் ஜனவரி மாதம் மனுஷியின் பர்த்டே என்ற கட்டத்தில் எல்லாரும் வந்து நாங்கள் ஒன்று கூடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இன்னைக்கு முதலாவது தொடக்கத்திலே அப்பா வந்துருக்கிறாரு. 22ஆம் தேதி இருக்கிற பிறந்தனால அது எல்லாரும் வந்துருக்கிறோம். அப்பா அப்படி சுகமாக இருக்கீங்களா? ஓ, நல்ல சுகம். சாப்பிடாச்சோ? ஓகே, சாப்பிட மதியம். அப்பா இன்றைக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ அவளோட நாங்கள் சந்தோஷமாக கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். இந்த மேல வருஷத்தில் வந்து ஜனவரி மாதம் தொடக்கத்திலே வீட்டுக்கு ஒரு சந்தோஷமான இது வர்றது நல்லது தானே? நல்லது தானே. இப்போ உறவுகளோட ஒரு ஒன்று சேர்றான். இப்போ எல்லாரும் வந்து பிஸி தானே, எல்லாரும் மேலே வெட்டியெல்லாம் அது வந்து போகிறது தானே. அப்படி இருந்தும் ஒரு வயசு ஒவ்வொரு காலம் பிறந்தனால வந்து கொண்டிருக்கும். அப்படி இருந்தும் எல்லாரையும் சொல்லி கூப்பிடாம இருந்தா இருக்கு. எனக்கு எல்லாரும் மேலே வெட்டிக்கிறோம். அப்புறம் அக்காக்கள் வந்தாங்க, குடும்பமா அவர் வேலையை போகிறது, எனக்கு வேலைக்கு சாப்பாடுலாம் செய்து கொடுக்கணும். அப்போ அப்படியான இதுவாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் எல்லோரும் வாங்கணும்னு சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குமே. எனக்கு எல்லாரும் கலமை சொன்ன கட்டத்தில் இப்போ வந்திருக்கிறோம். வந்த அவளோட நாங்கள் இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமாக கேக் வெட்ட போகிறோமே. கொண்டாடுவோம். இப்போ சந்தோஷமாக இப்போ பிறந்த நாளில் இன்றைக்கு மகள் விற்கிறக்காக வந்திருக்கிற உறவுகளோடு நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். பாப்பா ஹாய், எப்படி? எப்படி சுகங்கள்? நல்ல சுகம். பிறந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ. நல்லா பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்றாங்க. அண்ணா வந்திருக்காங்க. அது உறவினர் வந்திருக்காங்க. முக்கியமா அப்பா வந்திருக்காங்க. அப்பா வந்திருக்காங்க. அரு வந்திருக்காங்க. அப்போ கூடுதல வந்து சுபாஷ் வந்து நிற்கிற குறைவா இன்றைக்கு எங்களை ஜனவரி மாதத்துலயே நிற்கக்கூடியமா கிடக்கேன். என்னோட சந்தர்ப்பம் கிடச்சி கூடுதலாக நிற்கிறேன் இல்லை நீங்கள் நாங்கள் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி மனுஷனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு நாங்கள் சொல்லி எல்லாரும் மேலே வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு முதலாவது நாங்கள் மேலே வந்து எந்த ஒரு காரியத்திலையும் நாங்கள் எதை வந்து அதிகமாக நேசிக்கிறோமோ, எதை நாங்கள் அதிகமாக மதிக்கிறோமோ மேலே அதுக்கு தான் வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுக்கறது. அதுவும் இந்த நாட்களில் ஒரு பிறந்த நாள் ரெண்டு வரையில மேலே கூடுதலாக நாங்கள் வீடியோ எடுத்தாலும் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமெண்டா. கடவுளை பற்றி நாங்கள் ஒரு மகிமைப்படுத்தி கடவுள் நல்லவர் ரெண்டு பாட்டு பாடுறது ப்ரே பண்ணுறது அப்படியான காரியத்தில் மேலே எங்கள் பிறந்தநாள் வீடியோவில் வந்து இப்படியான தன் வந்து அதிகமாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு சும்மா இல்லை, ஒரு வருஷ காலமாக கடவுள் நம்ம பாதுகாக்கிறார். பாதுகாத்துட்டு இன்றைக்கு ஒரு வயசை கூட்டி தந்திருக்கிறார். இப்போ புதிய ஆண்டுக்குள்ளே போகக்கூடிய மாதிரியே. அப்போ அதுக்கு நாங்கள் ஒரு நன்றி உள்ளவர்களாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு பாடல் ஒன்று பாடப்போகிறோம். மனசு விருப்பப்பட்டு அப்போ நாங்கள் நல்ல ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். கடவுளை மகிமைப்படுத்தியேன்னு. ஓகே, அந்த பாடு பாடல. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே.
காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் தேவை பெருகும் போதும் சிக்கி தவிக்கிடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன் வாடி நின்ற வேளை மடிந்துடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன் எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே ஆமென் ஓகே அப்ப வேதாகமத்திலே ஒரு வசனத்தை பார்ப்போம் பெண்களை குறித்து கடவுள் வந்து விரும்புகிறது இப்படி இருக்கணும் ஒரு பெண் வந்து இப்படி இருக்கணும் குடும்ப ஸ்திரீ இப்படி இருக்கணும் அண்டு விசேஷமாக நீதிமொழிகள் 31 இருக்கு நீதிமொழிகள் 31 என்ன கொடுக்கல சேர்த்து போகிறாங்க கொஞ்சம் இம்பளாங்க சாந்திங்க தெரியுமா இல்லை மறந்து ஓகே 31:30 சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பெண்ணாக இருக்கணும்ன்றது மேலே அது திருமணமான பெண்ணாக இருக்கலாம் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய சுபாவம் வந்து கடவுள் வந்து மேலே அவர்கள் பேசினா என்ன அவர்கள் என்ன நடந்து கொண்டாலும் கடவுள் பார்க்குறார் கடவுளை குறித்த ஒரு பயம் ஒன்று நிச்சயம் இருக்கணும் அப்போ இதில் வந்து இதில் எழுதியிருக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வந்து புகழப்படுவாளாம் மேலே வந்து புகழப்படுவோம் மேன் வந்து வீட்டில் ஒரு குடும்ப ஸ்திரீயாக இருக்க நிச்சயமாக வேறு யாரும் வந்து சாட்சி சொல்லக்கூடாது ஒரு மனைவி எப்படி இருப்பட்டதுன்னு கணவன் சொல்லணும் அதே கட்டத்தில் இதில் வேதத்தில் எழுதி கிடக்குது இதில் வந்து பிள்ளைகள் வந்து பிள்ளை வந்து அந்த தாயை பார்த்து பாக்கியவதி என்று சொல்லுதான் புகழுதான் இதில் எழுதியிருக்குது நாங்கள் நிறைய இதில் இருக்குது எல்லாத்தையும் வந்து நாங்கள் படிக்கலை இதில் எழுதியிருக்க 28 அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்றார்கள் அவன் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகள் இருந்தது உண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் அப்போ ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டியது வந்து அந்த குணம் நல்ல குணத்தினால் வந்து அநேகர் வந்து புகழறது மாதிரி இருக்குமா அப்போ இதுதான் வந்து சொல்லு வேதாத்தில் ஒன்று பேதிரு 3 சொல்கிறது மனைவியானவள் வந்து தன்னுடைய நல் நடத்தையினால் வந்து சகலத்தையும் வந்து ஆதாயப்படுத்தி கொள்கிறதாம் அப்போ போதிக்க தேவையில்லை சொல்ல தேவையில்லை தன்னுடைய அந்த நல்ல குணத்தினால் தன்னுடைய நல்ல நடத்தையினால் வந்து சகலதையும் வந்து ஆதாயப்படுத்தி கொள்கிறது அப்போ இதில் வந்து என்ன சொல்லிக்கன்னா சார்ந்த குணம் உள்ளவர்கள் வந்து பூமியை சுகந்தரித்து கொள்கிறார்களாம் அப்போ ஒரு பெண்ணிட்ட இருக்க வேண்டியதும் இந்த குணம் அதுதான் வந்து மேலே வந்து விலையேற பெற்றது அது மாத்திரமில்ல அது அழகு ஒரு பெண்களுக்கு வந்து அழகு இதில் என்னென்னா சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள் கடவுளுக்கு பயப்படுறது புகழ்கிறது அது மாத்திரமில்லாமல் அழகு உள்ளான அழகு வந்து கடவுளால் ஒரு கொடுக்குற அந்த குணம் அந்த குணத்தினால் வந்து அநேகரை வந்து
தன்னுடைய குணத்தினாலே இன்னும் ஏற்படுத்தி கொள்கிற மற்றவர்கள் இப்போ பிள்ளை சொல்லுது பாக்கியவது என்று கணவன் சொல்கிறார் பாக்கியவன் என்று அப்படி தன்னுடைய குணத்தினால தன்னுடைய நடத்தினால எல்லாவற்றையும் வந்து தன்னுடைய வசமாக இழுத்துக்கொள்கிறார் அப்படி கடவுள் வந்து விரும்புகிறார். அப்போ மேலே வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து விசேஷமானவர்கள் அப்படி வந்து கடவுள் வந்து உருவாக்கியிருக்கிறார். ஏனென்றால் பெண்களுக்கு வந்து அப்படியான ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படியாக. அந்த பழுகிற பெருகிறது இதெல்லாம் வந்து பெண்களுக்குரியது. அப்போ பெண்கள் வந்து விசேஷித்தவர்கள். அப்போ இப்படியான எல்லா காரியங்களும் வந்து பெண்களுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் வந்து தன்னுடைய நல்ல குணத்தினால வந்து அவ வந்து தன்னுடைய வாழ்வில் வந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் வேதாகமம் சொல்கிறது போல் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக இருக்கணும். இதில் நீங்கள் இதில் வந்திருக்கிறார்கள்டா நீதிமொழிகள் 31 படித்து பார்க்கலாம். தன்னுடைய அந்த குணத்தினால் வந்து எல்லாவற்றையும் அவன் வந்து ஆதாயப்படுத்தி கொள்கிறான். மற்ற ஜனங்கள் பார்த்து புகழுதான், அப்படியான ஒரு பெண்ணை உண்டு மற்ற பாக்கள் வந்து புகழக்கூடியதாக இருக்கிறது. நிறைய இருக்குது நீதிமொழிகள், அப்படி நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. படிக்க படிக்க எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், அது மாத்திரம் இல்லாமல் நல்லதாக இருக்கும். அப்போ கூடுதலாக வந்து இப்போ இந்த ஒரு மனைவி நல்ல ஒரு குணத்தினால் தன்னை அலங்கரிக்கிறதுக்கு வந்து சில காரியங்கள் வந்து தடையாக இருக்கும். அநேகம் பார்க்க ஒரு கல்யாணம் கட்டினா குடும்பத்தில் பார்க்க போக கணவன் வந்து ஒரு வேறு விதமாக இருக்கும். குடும்பங்களில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது தானே. இப்போ கணவன் வந்து இப்போ ஒவ்வொரு பழக்க பழக்கம் அப்படி இருக்க அவர்கிட்ட வந்து சில நேரங்களில் என்ன அந்த ஒரு பொற்களம் ஒன்று மனதில் ஒரு எண்ணங்கள் யோசனைகள் வந்து பிள்ளையாக ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ அதனால் அவள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன கூடுதலாக பெண்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படி என்ன பார்க்க மேலே கடவுளால் கடவுளோட வார்த்தையை கேட்டு அதன்படி வாழணும் வந்து இப்போ நான் விரும்புகிறாது. அப்போ நான் அப்படி இருக்கிறபடியே அப்போ உங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும், வேணாம் என்ன கொஞ்சம் சந்தேகப்படுத்தவில்லை. வேறு வழியாவது போகிறாரோ இங்கேயும் குடிக்கிறாரோ இல்லாட்டி வேறு வழியாக போகிறாரோ வாழ்றாரு இங்கே வேறு திரிகிறாரோ அப்படி குட்டி அந்த அந்த மாதிரியான குழப்பங்கள் வேறு அது என்ன. அப்போ அப்போ அது அப்படி அப்படி இருக்க உங்களுக்கு பெரிய சமாதானம் சமாதானமாக சமாதானமாக இருக்க. அப்போ நீங்கள் அடுத்த பகுதி என்னென்னா சுதந்தரித்து கொள்வது, பூமியை சுதந்தரித்து கொள்கிற பிறகு எங்களுடைய குணத்தினால எங்களை நடத்தினால எங்களை பின்னால் வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இப்படி பெண்கள்கிட்ட வந்து நிறைய நல்ல குணத்தின் மூலமாக சகலத்தை மாதையப்படுத்திக் கொள்ள முடியாத ஆண்டவர் சாலமோன் மூலமாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஓகே, அதை நாங்கள் படித்தது நம்மளால் அது வந்து அநேகருக்கு பார்க்கறது சந்தோஷமாக இருக்குமே. அப்போ அதே கட்டத்தில் என்ன கணவன்ட்டா இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன, அவர் வந்து கடவுளுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற ஒரு கணவனாக இருந்துட்டால் அவருக்கு ஒரு மனசுக்கு வந்து அவரை பெரிய ஒரு இது இல்லை இருக்குமே. கடவுளை மதிக்கிறேன், கடவுளில் கடவுளில் ஒரு மரியாதை செலுத்தினா யாரையும் மதிக்காட்டியும் கடவுளை மதிக்கிறவர் வந்து எல்லாரையும் மதிக்கக்கூடியவன் எல்லாத்தையும் வந்து முன்னுக்கு இருக்கக்கூடியவன் இருக்கும். அப்போ அது கொஞ்சம் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமே. சரி, அன்பான பல்லவ பிதாவே சுநாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர் அப்பா. என்ன ஒரு ஆண்டை நீ கூட்டி கொடுத்துருக்கிறீர் மனைவிக்கு. இந்த ஆண்டிலும் புதிய ஒரு உம்முடைய சமூகத்தில் சந்தோஷமாக நாங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக இந்த நாட்களிலும் நீ செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் உண்மை உயர்த்தி உண்மை மகிமைப்படுத்தி உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நீ விளங்க பண்ணியிருக்கிறீர். கோடா கோடி சோத்திரம். மனைவியும் அப்பா உம்முடைய பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய இரத்த பாதுகாப்பில் அர்ப்பணிக்கிறோம். நீ கூடவே இருப்பீராக. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறீர், எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறீர். நீர் பழிகாரியான கர்த்தராக இருந்திருக்கிறீர், நீர் நல்ல மேய்ப்பராக இருந்திருக்கிறீர், வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்திருக்கிறீர். வருகிற நாட்களில் நீர் கூடவே இருப்பீர் என்றதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கூடவே இருப்பீராக. இந்த 25வது வருடைய பிறந்த நாளையும் நாங்கள் இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரி புகழப்படுவாள் என்று எழுதியிருக்கிறது. அநேகரால் புகழப்படட்டும், அநேகரால் இன்னும் அதிகமாக உம்முடைய ரட்சிப்பை இன்னும் அநேகருக்கு காண்பிக்கும்படியாக நீங்கள் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்து நடத்துவீராக, காத்துக்கொள்வீராக. உம்முடைய வல்லக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் இல்லப்பிதா. ஆமாம், ஓகே. கேக் வெட்டுவோம் சந்தோஷமாக. ஓகே, கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டக்கு முன்னமாக மேலே நம்முடைய உறவுகள் வந்து இந்த நாட்களில் வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வேலைகள் பிஸியாக அப்படி இப்படி இருப்பினும் அப்படி நான் இந்த கட்டத்திலேயே வந்து இன்றைக்கு நாங்களும் சொல்லி எங்களை கனம் பண்ணி வந்திருக்கிறோம். அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு கேக் வெட்டுவோமே. பிரகாசிக்க போய் விளாங்கடக்கா.
Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Okay, pero Lidia, ¿qué pasa? 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 ¿Qué Lidia, ¿qué pasa? 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 ¿Qué ¿Qué es eso? 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 ¿Qué es Soundaria Manjane Ula, Alasum Boon and Abri and Chuli Podu, Padionsena Nahiatan Konandrikana, Park Raka Konjamande, Viakata Kurima Rikum, Analamande, Pengal Vande, Kurla Virum Brad, Tangal Tangade, Alasa Vande, Enum Enum, Alaka Paratonum, Angal Vande Paragon, Elliptic Arigrela, Krimal Pus, Rapri and Velel Sagirela, and a Pengal Vanda, pretty Kadaval Vanda, Kadaval Sail, Kadaval Vanda, pretty Parajirka, Pengal Visesama, Alarakonum. அவங்களுக்கு அப்படியான ஒரு கெபாசிட்டி வச்சிருக்கறார் பொண்ணுட்ட பொண்ணு அழகு அப்ப ஐ கடவுள் சில பேர் கடவுள் வந்து கொடுத்திருக்கார் பெண் பொன் வந்து நல்லதுன்னு சொல்லி இருக்கா உண்டாக்கி போட்டு பொன் தேவை அப்ப பெண்கள் விரும்பின அதிகமா சரி சந்தோஷமா நீங்க என்ன காட்றீங்க இல்ல அப்ப வாக்கு சரி அப்ப அப்ப இந்த வருஷத்துல ஜனவரி மாதம் தொடக்கத்துல மேல மனைவிக்கு வந்து கூடுதலாக பொன் கொஞ்சம் விருப்பம் விருப்பம் யாருக்கு தான் விருப்பம் மனைவி கேட்டதால பெண்களுக்கு கூடுதலா வந்து அதுல கொஞ்சம் விருப்பமா இருக்கும் அப்ப என்ன இந்த வருஷம் தொடக்கத்துல என்ன ஏண்ட அளவு என்ன கையில கொடுத்தால என்ன கடவுள் நான் விசுவாசிக்கிறேன் கடவுள் இந்த கரங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்ப அப்படி கொடுக்கும் பொழுது சின்னதா கொடுத்தாலும் இந்த வருஷத்துக்கு ஒரு பெருக்கத்தை இன்னும் இன்னும் விரும்புற மாதிரி பெருக்கம் உண்டாகமாட்ட ஒரு நம்பிக்கையோட நான் வேண்டிக் கொண்டிருக்கேன் ஓகே இங்க பாருங்க நான் எங்க போய் வேண்டிக் கொண்டா சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு வந்திருக்கு சிங்கப்பூர் போறீங்களோ Singapur, அப்ப போடுறோம் போடுறோம் இந்த வேளை தான் வாக்கு போடுறோம் வந்து விருப்பம் என்னோட பேசி கொண்டேன் அப்ப போடுறோம் இந்த மெர்ச பேரு தேங்க்ஸ் அதே இல்ல போடுற சட்டை மலகா இருக்கு அண்ணா செஞ்சதோ இல்ல வாக்கம் லிதியா குடிக்கும் தச்சது தச்சதா மாடலா தான் நான் தச்சிருது நல்ல சுர கை மாதிரி வச்சது கொஞ்சம் இப்படி தச்சா கொஞ்சம் உடம்ப சின்ன காட்டும் ஆ பாத்து ஒரு மாதிரி தான் தேங்க்ஸ் ஓகே நன்றி நன்றி ஓகே நீங்க மெட்டாக்கல் வாங்கோ சரி ஓகே சரி இப்ப பாத்தீங்க சொன்னா அம்மா தங்கச்சி வந்திருக்கிறேன் மெட்ட தங்கச்சி உள்ளுக்கு நிக்கிறேன் இதை வந்திருக்கிறேன் சரி அவங்க வைக்க மாமரு அப்ப வந்திருக்கிறார்களோட கேக்க தீர்த்துங்க ஒன் வெட்டி சில மாதிரி நிக்கணும் தேங்க்ஸ் கொஞ்சம் வந்தீத்துங்க நல்ல கேக்கணும் Chotu Sir,
மதியம் வந்து ஃபேமிலியா வந்து வசந்த் சாப்பிட்டுட்டு இப்ப வெளியால போயிட்டாரு அவசரமா போகணும்னு சொல்லி இப்ப எங்க நினைக்கவே இல்லையே இவன் அப்படி செய்ய வேண்டாம் எல்லா இதுலயும் செய்யறேன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்தேன் நல்லா இருக்கா அதே மாதிரி அணுவாக்களும் வந்து வந்த உடனே நீ எனக்கு கிஃப்ட் தந்துட்டீங்க தேங்க்ஸ் நன்றி 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 குடும்பம் வந்து எல்லாரும் பரவாயில்ல சாப்பிடணும் சாப்பிடணும் இந்த வருஷத்தோட நல்லா விரும்பி சாப்பாடு 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 பட்டக்காலத்தோட ஜீவால ஒரு மாற்றம் தெரியுதா வெள்ளையா விட கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெரியதுண்டா குடுக்கிறது வெக்கப்படுது சாப்பாடு கூட போனோம் கூட தெரியும் சரி சந்தோஷம் நான் தந்த கிஃப்ட் மாத்திரமில்லை உங்களை நேசிக்கிற உறவுகள் கூட உங்களை இந்த நாள் வந்து மறக்காம உங்களுக்கு பிறந்த நாளுக்காக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பார்த்துக்கணுச்சுன்னா ஜெர்மனியில் இருக்கிற உங்களோட வயசு வந்த ஒரு அம்மம்மா தானே அம்மம்மாட்ட மேல எனக்கு பிடிச்ச ஒரு அம்மம்மா இல்லை
விஜயா குடிக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி எங்களோட குடும்பத்தோட ஒரு ஐக்கியமா ஒரு அங்கத்தில இருக்கிற ஒரு அம்மா எங்களுக்கு ஹரிவன்சனா எனக்கு எங்களோட அம்மாட அம்மாவும் உண்மையாக தெரியாது நான் அம்மா மாப்பிள்ளையா கேக்கி அவ மோசி போயிட்டேன் அப்ப உண்மையாவே எங்களுக்கு அம்மா அம்மா இல்லைன்னு ஒரு குறைவே இல்லை அப்படித்தான் நான் அந்த அம்மா எங்களோட பழகுறேன் உண்மையாவே அந்த அம்மாவும் இந்த நாள்ல நல்ல சந்தோஷமா நல்ல பலத்தோட சுகத்தோட ஆரோக்கியத்தோட இருப்போம்னு சொல்லி உண்மையாவே நாங்கள் வாழ்த்துக்கிறோம் ஆமா அது மாத்திரம் இல்லாம இந்த கட்டத்திலயும் வந்து நீங்க மறந்து போக கூடாது உறவுகள் ஏன்னா சில பேர் வந்து சூழ்நிலையில பாத்துட்டு தங்களை சில சில சூழ்நிலைகள் நெருக்கும் காலமா சில நேரங்கள உறவுகளை மறந்து போயிருக்கும் சில மறக்க கூடாது நான் அப்படி இல்ல நீங்களும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் வந்து அப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் சொல்றேன் நன்றி நன்றி அது ஒரு இடத்துல ஒரு குடும்பத்துல அப்படி அண்டில்ல ஒரு ஒரு குடும்பத்துல ரெண்டு மூணு பேர் அப்படி வேறும் வெறும் கை மட்டும் குளி குளிக்க தாருங்க கேக் வெட்டிய நாங்க கேக் வெட்டி ஆச்சு டீயோட முடிவு செய்ய போறோம் கேக் கொடுத்தாச்சா கேக் கேக் கொடுங்க எங்களுக்கு சுடு ரோல் சுபாஷ் பேக்கரி ரோல் ஓகே பரவாயில்ல ரோல் சாப்பிட்றோம் உடலுக்கு வாங்கிக்கோ வந்து நாங்கள் நிறைய நாளுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்திருக்கிறோம் ஒன்றா சேர்ந்து நின்றிருக்கிறோம் என்றால் நேரங்கள் இல்லாத பையல் அதோட அவங்களுடைய பிறந்த ஆண்டு பையல் சந்தோஷமா இருந்தது என்னமே அதோட இன்னைக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருக்கு என்னென்று மோதிரமே அடிக்கடி வந்தானா இல்லமே மாத்து வரப்போதான் கிடைக்கிறேன் அப்ப உங்களோட வார்த்தையின்படி ஆகட்டும் நான் அப்படி திரைக்கு அப்படி தான் சொல்லி தரேன் இந்த வருஷம் உங்களோட விருப்பங்கள் சில நிறைவேறலாம் என்னங்க நான் சந்திருக்கிறேன் பொண்ணு அப்படி நான் நம்ப பேசுறானே எதை நாங்கள் பேசி பேசி உருவாக்குறானு அப்பவுமே இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது மறுபடியும் என்ன சொல்றேன்னா இந்த ஜனவரி மாதம் வருஷம் பிறந்து முதல் மாதத்திலே வந்து எங்களுக்கு பர்த்டே வந்திருக்கு அப்போ நம்ம உறவுகளோட ஒன்று சேர்ற ஒரு நல்ல ஒரு எல்லாரையும் பிடிக்கல ஆக்கல எல்லாரும் பிஸியான ஆள் பிஸி ஆள் வந்திருக்காரு ஓ அப்போ அப்போ எல்லாரும் பிஸி தானே அப்போ இன்றைய நாள் வந்து என்ன ஒன்று கூட ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தானே என்ன உணர்றீங்க ஃபீல் பண்றது எனக்கு நேற்று இரவுல இருந்தோ காலம்பு மட்டும் ஒரு பிறந்த நாள் ஃபீலிங்க எனக்கு தெரியல ஏன்னா உண்மையான இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல எல்லாமே என்னன்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் எல்லாமே மாறினதானே இப்படி நாங்கள் சாப்பாடெல்லாம் செய்து உறவுகளோட சாப்பிடணும் கொண்டு அதே மாதிரி சாப்பாடு மதியம் பண்ணி இல்லாமல் பிற பின்னரம் கேக் எல்லாம் வெட்டி இப்படி இல்லை சாப்பிட ரோல் வளர்தல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இப்படி இது ஒன்றுமே எங்களோட பிளானே இல்லை எல்லாம் இப்போ திடீர்னு முடிவு சம்பவம் வார்த்தைகளுக்காக சோத்திரம் இந்த வருஷம் பிறந்த நாள் வந்து உண்மையாவே நல்ல ஒரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னுடைய பிறந்த நாள் எத்தனை வருஷத்து 25 வருஷத்துக்குள்ளேயும் எனக்கு இதுதான் நல்ல ஒரு சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிறைய தேவைகளும் சந்திக்கப்பட்ட ஒரு பிறந்த நாளா இருக்குது கட்டாயம் எனக்கு அதான் நல்ல சந்தோஷம் உண்மையாக கடவுள் ஒரு கிருபை எனக்கு இருக்குன்னு தெரியுது அப்ப நீங்களும் வீட்டு வேலையில நடந்து கொண்டிருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் குடி விடுறாரு வீட்டு வேலை சும்மா வீட்டு வேலை வேலை செய்யறாங்க பாக்குறவர்களுக்கும் அதை செய்விக்கிறவருக்கு தான் இந்த கஷ்டம் வீடு கட்டுறத பெரிய வேலை மேலே கொஞ்சம் ஆளுக்கு வாட்டமா கிடைக்கும் வீடு கட்ட துவங்கினா ஆளு கொஞ்சம் வாட்டம் சாப்பாட கவனிங்க பசில ஆளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு பிரவேசிங்களும் சந்தோஷமா இருக்கோ சமாதானமா இருக்கோ
உங்களோட வாழ்க்கையில நன்மையில காணட்டுமே மேல கொஞ்சம் மேல அதுதான் இருக்கும் ஒரு நன்மைகள் வரும் கட்டாயம் நாங்கள் நன்மைகளை பேச பேச நன்மைகள் வரும் காணப்படுறதுகள் வந்து சில நேரங்களில் காணப்படலாம் அப்படி இப்படி வருத்தம் காணப்படலாம் துன்பம் காணப்படலாம் அது வந்து அநித்தியமானவைகள் அதெல்லாம் கரைஞ்சு போகும் காணல் நீராக கரைஞ்சு போடும் காணப்படாமல் இருக்கிறது நல்ல சந்தோஷமானது இன்னைக்கு கூட இந்த பிடியாரோட சந்தோஷத்தை நாங்கள் காணல ஆனால் அது இன்னைக்கு நித்தியமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய அதே மாதிரி இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் மறக்காம புதுசா பாக்குறேன்னா முடியும் அவங்களை கட்டாயம் பிறந்த நாள் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லுங்க ஏன்னா நாங்களும் வீடியோ பார்ப்போம் எத்தனை பேர் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சோம் பெருசா தெரியுது